வரலாற்று ரகசியங்களின் ஆன்மீக அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மே 26 தேதி. இன்னைக்கு சந்திர கிரகணம் இருக்கு. இந்த சந்திர கிரகணம் அன்னைக்கு நம்ம என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா பூமியை நிலா சுற்றிக்கிட்டு இருக்கும். அது சுற்றிட்டு பூமிக்கு கொஞ்சம் அருகாமையில் வந்துட்டு போகக்கூடிய நேரத்தை தான் நம்ம பௌர்ணமி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த நேரத்தில், அந்த பௌர்ணமி நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா நிலவு ரொம்ப பிரகாசமாக இருக்கும். நிலா கொஞ்சம் அருகாமையில் இருக்கும். அதை நம்ம நல்லா கவனிச்சிருக்க முடியும். சூரியனோட ஒளி பூமியில் படுது. அந்த பூமியோடைய நிழல் வந்து பார்த்திங்கன்னா நிலால படுது. இதைத்தான் நம்ம கிரகண நேரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 26 தேதி, அதாவது இன்னைக்கு, இன்னைக்கு மத்தியானம் 2:17 இருந்து இரவு 7:19 வரைக்கும் இந்த கிரகணம் நீடிக்குது அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம இந்தியாக்குள்ள 6:15 7:19 வரைக்கும் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது. வாய்ப்புகள் தான் இருக்கே தவிர நிச்சயமாக பார்க்க முடியும்னு சொல்ல முடியாது. குறிப்பிட்டு நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா சந்திரன் உதயமாகிறதே 6:23 தான். அதனால் நம்மளால் சரியாக பார்க்க முடியாது. இப்போ வடநாடுகளில், கொல்கத்தா இந்த மாதிரியான இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம தமிழ்நாட்டில் வேணும்னா அந்த நிழலை மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுவும் தொலைநோக்கி இருக்கணும். அண்டம் எப்படியோ பிண்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நிலம் நம்மளுடைய உடலை குறிக்குது. சூரியன் நம்மளுடைய ஆன்மாவை குறிக்குது. சந்திரன் நம்மளுடைய சிந்தனைகள், நம்மளோட மனசை குறிக்குது. இந்த கிரகண நேரம் அப்படின்னாலே நிறைய பேர் பயப்படுறாங்க. ஏன் நிறைய பேருக்கு இதை பார்த்தா பயம் அப்படின்னா, இப்போது சூரியனுடைய கதிர்வீச்சுகள் பார்த்திங்கன்னா ஒரு தற்காலிகத்துக்கு நிறுத்தப்படும் இந்த கிரகண நேரத்தில். அந்த நேரத்தில் வானிலிருந்து வரக்கூடிய தீய கதிர்வீச்சுகள் நம்ம இழப்படும். அதனால தான் இந்த கிரகண நேரத்தில் வெளியவே வரக்கூடாது, இந்த உணவுகள் உட்கொள்ளக்கூடாது, தண்ணீர் குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக அமாவாசை நாட்களில் விரதம் இருக்க சொல்லுவாங்க. அது ஏன் அப்படின்னா, சூரியன் இருக்கும்போது நம்ம சாப்பிடும்போது அது ஜீரணமாகும். நிலவு இருக்கும்போதும் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ஜீரணமாகும். ஆனால் அமாவாசை போன்ற நாட்களில் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ஜீரணமாகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால தான் இன்றைக்கி அசைவமான உணவுகள் இதெல்லாமே தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சந்திர கிரகணம் அப்படின்றது சந்திராஷ்டமம் மாதிரி. நம்ம சந்திராஷ்டமம்னா என்ன, அதில் நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஏற்கனவே பதிவு போட்டிருக்கோம். அதை போய் பாருங்கள். அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த சந்திர கிரகண நேரத்தில் பார்த்திங்கன்னா உணவுப் பொருட்களில் நுண்கிருமிகள் போய் சீக்கிரமாக கெடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் தர்பைப்புல், அருகம்புல் இதை வந்து தண்ணீர் உணவில் போட்டு வைக்கலாம். அது இல்லாத பட்சத்தில் வெறும் மஞ்சள் தண்ணியை மட்டும் தெளித்து விடுங்க, அதுவே போதும். முக்கியமாக இந்த சந்திர கிரகண காலத்தில் யாருக்கும் ஒரு வாக்கு தராதிங்க. கூர்மையான பொருட்களை பயன்படுத்தக்கூடாது. முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா கர்ப்பிணி பெண்கள் இந்த காலத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், தர்பைப்புல், அருகம்புல் இல்லை அப்படின்னா மஞ்சள் தண்ணி இதை வந்து உணவில் கலந்து வச்சுக்கோங்க. கிரகணம் ஆரம்பிக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிட்டுடணும். இல்லை அப்படின்னா கிரகண நேரத்தை சாப்பிடாதீங்க. அதே மாதிரி தண்ணியும் குடிக்கக்கூடாது. கிரகணம் முடிஞ்சு 1 மணி நேரம் கழித்து தான் நம்ம எதனாலும் சாப்பிடணும். அப்போ தான் ஜீரணமாகும். இந்த சந்திர கிரகண நாள் அன்னைக்கு இந்த உலக வாழ்க்கை சம்மந்தப்பட்ட எதுவுமே நம்ம செய்கிறதுக்கு ஏற்றது கிடையாது. உண்மையை சொல்லப்போனால் நம்ம வெளியே வந்து வரக்கூடாது. அந்த கதிர்வீச்சுகள் நம்ம மேலே படக்கூடாது. அதனால் வீட்டுக்குள்ளேயே இருங்க. வீட்டுக்குள்ளேயே இருந்தீங்க அப்படின்னா தான் நமக்கு ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். இந்த சந்திர கிரகண நேரத்தில் நம்ம என்ன பண்ணால் சிறப்பு தரும் அப்படின்னா, ஆன்மீக காரியங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு நாட்களாக கருதப்படுது. முக்கியமாக மந்திர ஜபங்கள் பண்ணுறது, நாம சப்தம் பண்ணுறது இந்த சந்திர கிரகண நேரத்தில் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு தரும். மற்ற நாட்களை நம்ம பண்ணும்போது 1% மட்டுமே அதோடய பலன் இருக்கும். ஆனால் இந்த கிரகண நேரத்தில் பண்ணும்போது அதோடைய சக்தியானது 1000 மடங்கு பெருசாக இருக்கும். 1000 மடங்கு பன்மடங்கு அது பலனை தரும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் இந்த கிரகண நேரம் அன்னைக்கு வேறு எதுவுமே செய்யாமல் முடிஞ்சளவுக்கு உணவுகளையும் தண்ணீர் குடிக்கிறது இது எல்லாமே தவிர்த்துக்கோங்க. வெளியவும் எங்கும் போகாதீங்க. அதுவும் ரொம்ப முக்கியமானது. கடவுளுக்காக கொஞ்சம் நேரத்தை நம்ம ஒதுக்கி இந்த நேரத்தை நம்ம பயன்படுத்தி நம்ம ஆன்மீக காரியங்களை ஈடுபடுவோம். மந்திர ஜபங்கள் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப சிறப்பை தரும். இந்த மாதிரி இன்னும் நிறைய தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி, வணக்கம்.